பாட்டு வேற இருக்குதுல. வணக்கம், நான் சூரிய தங்கராஜ். இன்றைக்கி நமக்கு சேலமில் ஒரு பேபி ஷவர் மேக்கப் புக்காக இருக்குதுங்க. அவங்க வந்து ஒரு கேக் செஞ்சு கொடுக்க சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அதை பற்றின ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த பேபி ஷவர் கேக்கான டாப்பர் வந்து எப்படி பண்ண அப்படிங்கிறதாங்க பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபாண்டன்ட்டை ரோல் பண்ணிவிட்டு நான் கால் வந்து செஞ்சுக்கிட்டேங்க. இதில் வந்து இப்போ நம்ம சாரீ மாதிரி ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து அவங்க பிங்க் கலரில் சாரீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்களோட சாரீ வந்து பிங்க் கலரில் தான். அதில் வந்து கோல்டன் கலரில் வந்து ஒர்க் இருந்துச்சு. அதுக்காக நான் கோல்டன் டஸ்ட் பவுடரை, ஈட்டபிள் டஸ்ட் பவுடருங்க இது, இதை வச்சுட்டு நான் ஒரு டிசைன்ஸ் மாதிரி போட்டுட்ருக்குறேன். இதை வச்சு தாங்க இப்போ நம்ம சாரீ ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கஸ்டமைஸ்டு தாங்க. அவங்க என்ன மாதிரி கேட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கேக் பண்ணி கொடுத்துருந்தேன். இதில் எனக்கு என்ன பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் தாங்க. திருப்பூர்லேருந்து சேலம் வரைக்கும் இந்த கேக்கை வந்து நாங்கள் ட்ராவலில் கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. நான் அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருந்தேன், இது ட்ராவலில் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட எம்எல்ஏ அவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணேன். ஃபஸ்ட்டு டாப்பரெல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செஞ்சுட்டேன். உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க, ஃபாண்டன்ட்டில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அதை நல்லா ட்ரை பண்ணிட்டோம்னா நம்ம கேக் டாப்பராக வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே வந்து இந்த டாப்பரில் பண்ணிட்டேன். இந்த ஒர்க்கை வந்து பொறுமையாக பாருங்கள், நான் எப்படி செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறது. இதை பார்த்தாலே ஃபாண்டன்ட் டாப்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம். இது ட்ராவலில் எப்படி மெல்ட் ஆகாமல் ஈஸியாக கொண்டு போனேன் அப்படிங்கிறதும் நம்ம இந்த வீடியோலேயே பார்க்கலாங்க. பேபி ஷவருக்கான டாப்பர் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு தட்டுகள் மாதிரி வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபாண்டன்ட் எப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டை மாதிரி பண்ணிட்டேங்க. இதில் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம். நான் வந்து வேலையில் குத்து விளக்கு இந்த மாதிரிலாம் சில செஞ்சு வச்சுருந்தேன். அந்த கேக்கில் என்னென்னலாம் வந்து டாப்பராகவும் சைடில் வந்து டெக்கரேஷனுக்கு ஒட்டணுமோ அது எல்லாமே ரெடி பண்ணி தனித்தனியாக எடுத்துட்டு பேக் பண்ணிவிட்டு இப்போது மேக்கப்புக்கும் வந்து கிளம்பியாச்சுங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ட்ராவல் எப்படி மெல்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேக்கை நான் கவர் பண்ணியிருந்தது சாக்லேட் கேனாஷ்லிங்க. ஒயிட் கலர் சாக்லேட் கேனாஷ் ரெடி பண்ணி அதில் தான் இந்த கேக்கை நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். மேக்கப் முடிச்சுட்டு இந்த கேக்கை அசம்பிள் பண்ணுங்க. நல்ல வேலை சாக்லேட் கேனாஷ் பண்ணிட்டு. இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அங்கே ஃபங்க்ஷனும் வந்து அந்த ஹோட்டல்லே தாங்க நடந்துச்சு. இந்த கேக்கு வந்து அங்கே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அங்கே கொண்டு வந்து கொடுத்துருந்தோம். அப்புறம் நாங்கள் அந்த கேக்கு வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சைடாக வந்து சரிஞ்சு இருந்துச்சு. அப்புறம் நல்லவேளை நாங்கள் கெனாஷில் வந்து கவர் பண்ணி கொண்டு வந்ததுனால இந்த கேக்கை நகர்த்தி அந்த பிளேஸ்க்கு கொண்டு வர மாதிரி இருந்துச்சு. இப்போ அதுதாங்க நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த சைடெல்லாம் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் தான் வந்து இந்த டாப்பர்ஸ் எல்லாம் நான் வைக்க போகிறேன்.
என்னடா அது, நம்மளை நம்பி வந்து இந்த ஆர்டர் கொடுத்தாங்க, நம்ம இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து சேஃபாக கொண்டு வந்துட்டோம், ஆனால் இங்கே வச்ச கொஞ்ச நேரத்தில் இப்படி நகர்த்தி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரியான மிஸ்டேக்காக இருந்ததுனால எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுங்க. இந்த கேக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாப்பர் வச்சுருக்கோங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இடுப்புள்ள கையெடுங்க, அது வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ளார் அந்த மாதிரி வச்சு பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வந்து வாழையில் பேக்ட்ராப் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குங்க, பிங்க் கலர் டாலுக்கு பின்னாடி க்ரீன் கலர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்பும் நான் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி லாவெண்டர் கலரில் ஒரு ஃபவுண்டன்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேங்க. இதுக்கப்புறம் தான் வந்து நான் அடுத்த டாப்பர்ஸ் எல்லாமே வைக்க போகிறேன். ஒரு கேக்கு வந்து ஒரு இடத்துல போய் அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ரிஸ்க் இருக்குதுங்க. இங்கே வந்து செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, கேக் ரொம்ப நீட்டாக வந்து வந்துருந்துச்சு, அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க, கேக் ரொம்ப நல்லா வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு மேக்கப் ஒர்க்கை வந்து இன்னொரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேங்க. சூர்யாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி, சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.